கண்ணு முடி. ஓகேவா? கெஸ் பண்ண, என்ன வரும் கெஸ் பண்ண. கலகரக்கா. ஏய் பாக்ஸ் பாக்ஸ். ஏய் ஜெயில் வந்துருக்கியா? ஏய் சூப்பரா இருக்கு. ஏய் கோல்ட் ஜெயில் வாங்கி வந்திருக்க. தேங்க் யூ. கோல்ட் ஜெயில் வாங்கி வந்திருக்கு. பாக்ஸ் தா. அது செயின்ல ரொம்ப நாள் போடல கருத்துறோம். ஏன் அரை மணி நேரம் போட்டுக்கிறியா? அப்படியே எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப நேரம் போட்டவங்க கழுத்து கருத்துருங்க. எனக்கு தெரியாம சேட்டு கல்ல வச்சிருப்போம் போயிட்டு போட்டு பார்த்தா தெரிஞ்சிருக்கல. கடையில வந்து நீயே வாங்கிட்டு மாத்திக்கலாம். கவரிங் செயின் மாத்திக்கலாம். கவரிங் கவரிங் கவர் இன் செயின் கவர் உள்ள செயின். அப்படின்னு உன் சேஃப்டிக்கு தான் போய் சொல்றேன். பேரு நாகல்ல வைக்காத, விளக்கு பக்கத்துல வைக்காத, ரொம்ப நேரம் கழுத்துல போடாது. வைக்க கூடாது அங்கெல்லாம். எனக்கு கவரிங் செயின் கருக்காத. பத்து ரூபாய் செயினே தேவையில்ல. எனக்கு போயிடு மறுதியா. நீங்களே பாருங்க. அவ ரொம்ப நாளா என்கிட்ட கேட்டுட்டு இருக்கா, செயின் வாங்கிட்டா, செயின் வாங்கிட்டா, இல்ல கமல் கமல் தான் அதிகமா கேட்டு இருந்தா. அதுக்கு நீங்களே கமெண்ட் பண்ணிட்டீங்க, கோல்டு செயின் வாங்கிட்டேன், செயினை காமிக்கிற நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்னு பாத்து சொல்லுங்க. அவளுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் கோல்டு செயின். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது கோல்டு செயின் கிடையாது, கவரிங் செயின். கோல்டு செயின் வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு கிடையாது. இந்த கவரிங் செயினை கோல்டு செயின் சொல்லி அவகிட்ட கொடுத்து அவளை பிராங்க் பண்ண போறேன். அவளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த டப்பா கூட நானே தான் ரெடி பண்ண. கவரிங் செயின் வந்து கவரிங் செயின் கால கூட கொடுக்கல. இந்த கவரிங் செயின் 10 ரூபா தான். அவகிட்ட இந்த கவரிங் செயினை வந்து நான் கொடுக்க போறேன். அவனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. வீடியோ ஃபுல்லா பாருங்க, செம்ம ஃபன்னா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா, இன்னும் வரல. இப்போ நம்ம கேமரா வந்து கரெக்டாக செட் பண்ணியாச்சு. அந்த கொடிக்கயிறு கொடிக்கயிறு அந்த துணி காயறதுக்கு பக்கத்தில் கரெக்டாக கேமரா செட் பண்ணியிருக்கேன். அவன் கண்ணுக்கு கண்டிப்பாக தெரியாது. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா. வந்துட்ட பிறகு அவளுக்கு சர்ப்ரைஸாக இதை செயின் கோல்டு செயின் கொடுக்குற மாதிரியே கொடுத்து, அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது தெரியல. அது கவரிங் செயின் நம்ம ரிவீல் பண்ணும்போது அவள் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. பாருங்க, செம சூப்பராக இருக்கும். வெயிட் பண்ணுவோம் ஒன் நேரம். பேசுறேன். நாளைக்கு போய் பால் காசுனாங்க, எதுவுமே பண்ணாம நீ காலைல எழுந்து குளிச்சுட்டு போயிட்டு நீ உட்காந்துக்கறன்னு எங்க போயிட்டேன்னாலும் சொல்லல. அப்ப நான் கத்தாம என்ன பண்ணுவேன்? இப்ப நீ எது கத்துறன்னு மட்டும் சொல்றல்ல கேட்டா. எதுக்கு நீ டென்ஷன் ஆவற? இரு, இந்த வீடு உன்னால ஒரு சின்ன ஹெல்ப்னா வீடு கூட கிளீன் பண்ண. ஒரு அப்பா நானே பெருக்கிறேன். நவருங்க, உங்க எல்லாம் வேலை வாங்கணும், வேலை வாங்கக்கூடாதுன்னு தெரிஞ்சிச்சு. உங்க எல்லாம் பாத்துக்கிற விடுங்க. நானே பெருக்கிறேன் அப்பா. சாமி நவரு, நான் பெருக்கிறேன். எதுக்கு டென்ஷன் ஆவற? போயிட்டேன். ஒரே
எப்படி உனக்காகதான் கஷ்டப்பட்டு கடகடைய தேடி அவ்வளவு கஷ்டப்பட்டு காட்டு என்ன வரும் என்ன வரும் கெஸ் பண்ணு பாக்கலாம் கரெக்டா என்ன இருக்குமா என்ன இல்ல இது என்ன என்ன உன்னையும் இல்ல என்னையும் இல்ல என்னையும் கிடையாது இது என்னவா இருக்கு என்ன நினைக்கிற நீ எதை தொட்டு பாரு நான் என்ன நினைக்கிறேன் இருக்கும் எதை பத்தி சொல்லு கண்ணத்துல அரிக்குது சக்கன் கெஸ் பண்ணு எதை பத்தி சொல்லு எதை பத்தி நீ ரொம்ப நாள் கேட்டிருந்தது காசு ஏதோ எங்க வந்தது உனக்கு பிடிக்காது இதுவே மாறி எதுக்கு நீ என்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்க குடுக்கறதுக்குள்ள நீ மூச்சு பிடிக்க பேசி இருந்தா நான் என்ன பண்றது கம்பல் தானே கேட்டேன் நானு கம்பல் வாங்கி தந்துருக்கலாம்ல சரி இது ஒரு சேலஞ்சா ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னாரு என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல அப்ப எப்ப ஷார்ட்ஸ் எடுக்கணும்ல அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அதுக்குதான்
ஏய் அவங்க ஏன் கண்டுபிடிக்க போறாங்க, பைத்தியம் நல்லா இருக்கு எங்க அம்மா நல்லா இருக்கதான் சொல்லுவாங்க. சீரியஸா ஏய் செமையா இருக்குது, எங்க அம்மா நல்லா எதுவும் சொல்ல மாட்டாங்க. பரவாயில்ல போய் உடனே இப்ப பொண்ணாட்டி சேர்ந்து நம்ம பொண்ணு வாங்கி கொடுத்துருவேன். ரேட் எவ்வளோ? ரேட் 10 ரூபா. சரி 10 ரூபான்றது அது கிடையாது, இந்த பாக்ஸ் 10 ரூபா. இது 10 ரூபா காசு கொடுத்தா தான் தருவோம்ன்றாங்க போய். 10 ரூபா வாங்குது ஏமாத்துறாங்க. அது 10,000 20,000 ரூபா அந்த செயின். 20,000 ரூபாய்னா 6 பவுன் கம்மியா தான் இருக்கு. கருத்துரும் கழுத்து ஒரு நாளும் போடாது. ஏன் உன் கழுத்து கருத்துரும், செயின் கருக்காது. ஏய் கவரிங் செயின் போட்டா தான் கருக்கும், அந்த செயின் போட்டா கருக்காதுடா. இப்ப எனக்கு போடணும்னா நான் ஆசையா இருக்கு தெரியுமா? அதான் பவி, நீ போட்டுக்கு பவி. இப்ப வேணா நான் குளிச்சு பூஜை பண்ணி போட்டுறேன். குளிச்சு பூஜை பண்ணிட்டு அரை மணி நேரம் போட்டுக்கறியா? அப்படியே எடுத்து வச்சுங்க. ஏன் ரொம்ப நேரம் போட்டா கழுத்து கருத்துரும் பவி? ஏய் கோல்ட் செயின் கருக்காது, கவரிங் செயின் தான் கருக்கும். சொன்னா நீ கேட்க மாட்டற, புரிஞ்சுக்கோ. வாங்கி கொடுத்துட்டு ஒரே வார்த்தை பண்ணாத இது பண்ணாதீங்க திருநாவுல பூசா கிடைக்குமா? செயின் அறுத்துனு வராது திருநா. அப்புறம் ஏன் நீ அப்படி பேசுற? சும்மா வாங்கி குத்திட்டு போடாத போடாத கருத்துறோம் அப்படி இப்படி பேசுற. வாங்கி எவ்வளவு ஆசையா வாங்கி குத்துனா நான் வச்சுட்டு இருக்கேன். சும்மா நீ பண்ண தெரியும், அதான் என் தேவையில்லாம் நீயே வச்சுக்கணும். புடி என் தேவையில்ல போ, எனக்கு வேலை இருக்கு. எப்ப சாமி நான் சாப்பிடுறேன், திருப்பி எங்க வீட்டுக்கு போனா பெயிண்ட் அடிக்கணும், திருப்பி அப்ப நான் ஈத்தனா அந்த கதையை எழுதுறேன். அந்த கதைக்கு மட்டும் நீ போதும், செயின் நான் போட்டு விட்டுறேன். எப்ப நான் குளிச்சுட்டு நான் பூஜை பண்ணிட்டு போட்டுக்கிறேன்னு இப்ப சும்மா ஒரு ஆசைக்கு போட்டுக்கியா? நீ போட்டு பார்த்துட்டு கைட்டிக்கு எப்படி இருந்து கைட்டிட்டு அப்புறம் குளிச்சுட்டு போட்டுக்கோ, குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு போட்டுக்கோ. இந்த மாதிரி இப்போ நான் டென்ஷன் ஆகி போட்டேன் எப்படி சொல்லு? சரி நீ ஏன் டென்ஷன் ஆகுற? அப்படி நான் போட்டு விடுறேன். ம் வா அப்படியா. இது நான் சிரிக்கிறேன், நல்லா இருக்கா? சூப்பர் ஆகுது. ம் தேங்க்யூண்ணா. ம் ஏ வீடுலாம் அப்படி அப்படியே இருக்குது, எடுத்து வைக்கணும். பாத்தியா செயின் வாங்கி மறுபடியும் திட்டுற பாத்தியா என்ன? இல்ல 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 ஏன்னா வேலை இருக்குல்ல, நான் பசிங்குது சாப்பிடல. ஷார்ட் செயின் எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல, சின்னதா இருக்குது. நான் ரொம்ப நான் வந்து இருந்திருக்கிறேன், நான் வந்து போட்டு பார்த்தா தெரிஞ்சிருக்கல. கடையில வந்து நீயே வாங்கிட்டு வந்துட்ட. மாத்திக்கலாம் கவரிங் செயின், நான் மாத்திக்கலாம் கவரிங் செயினா? கவர் இல்ல, அது கவர்ல போட்டு கொடுத்ததுனால சொல்றேன். அது கவர் செயின் போய் சொல்லாத. ஏய் புடி இத ஒரு நிமிஷம் புடி, செயின் அவரோ அணி வந்துச்சோம். போட்டிருக்கேன் கவர் உள்ள செயின். அப்படி நீ என்ன உன்னை பார்த்தாலே எனக்கு ஒரு சர்ப்ரைஸா குடுக்குற மாதிரி தெரியல சாந்த், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீ பண்றது சர்ப்ரைஸா எனக்கு தெரியவே, எனக்கு சர்ப்ரைஸ் மாதிரி. அப்ப சர்ப்ரைஸ் வேற எப்படி பண்ணணும்? ரொம்ப நேரமா இப்படியே நின்று இந்த இடத்துல நின்று மூச்சு முடிக்க பேசிட்டு இருக்கிய நீ. சரி உட்காந்து பேசலாம். ஒரே இடத்துல நின்று அங்க நின்று பேசிட்டு இருக்கிய நீ. நீ தான் மூச்சு முடிய அங்க நின்று பேசிட்டு இருந்த. சரி சாந்த் ரூம்ல போய் எடுத்துட்டு போய் போ. நீ உன் கையால நீ காலை குளிச்சு அதே விளக்கு பக்கத்துல வைக்காத.
ஐயோ ஏ பையனுக்கு நான் உங்கள்கிட்ட சந்தி கொடுக்கும்போது எவ்வளோ சந்தோஷமா வாங்கினேன், அந்த சந்தோஷத்தை மூஞ்சில பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். சார் நீங்கள் போயிட்டு சார், சத்தியமே எனக்கு டென்ஷன் ஆகும், உங்க போயிட்டு சொல்லிட்டேன். இவ்வளோ கேவலமான இவ்வளோ கேவலமான ஜென்மமாக நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா? என்னடி அவங்க சேலஞ்ச் கொடுத்தாங்க, அந்த அளவுக்கு சேலஞ்ச் கொடுக்கல சார். அவங்க வேற அடி கொடுத்தாங்க, டென்ஷன் பார்த்தா ஒழுங்கா போயிட்டு சார். இப்போ நீ சேலஞ்ச் பண்ணமா சொன்னா கூட ஏத்துன்னு போயிட்டு இருப்பான் சாந்து. நான் வைத்தியரசில வரேன், நான் அங்க இருந்து வேலை செஞ்சுட்டு பண்ணுவேன். நல்லா கேட்டு ஒழுங்க போயிட்டு சொல்லிட்டேன். கேமரா வந்து ஹாய் சொல்லிட்டு போயிடு. பத்து ரூபாய் செய்யினே தேவையில்ல, எனக்கு போயிடு மறுதியா. எங்கடி டைம்லாம் பண்ண, நான் சத்தியமா நானே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். இதுல எது டென்ஷன் வரச்சு ஓடி ஏய் அந்த செயினை எடுத்து போடு. கோமா இந்த செயினை எடுத்து போடு, போடு செயினை. இன்னைக்குல நாளைக்கு வந்து சாப்பிடுகா. ஃபர்ஸ்ட் நான் உனக்கு கேக்கல, நான் ஃபர்ஸ்ட் நீ வீட்டுக்கு தான் நீ பாரு பாரு சொல்லிட்டு இருக்கேன். உன் பொண்ணு எனக்கு அந்த கொண்டு அவசியம் இல்லை அதுன்னுக்கு. சரி சாப்பிடுகா. சரி சரி ஓடி ஓடி டென்ஷன் ஆவாதே. நாங்க பாத்துக்கங்க, பாத்து உதற ஹாய் மட்டும் சொல்றேன். ஏய் செஞ்சு ஆஃப் பண்ணு, அசிங்கமா கேட்றோம். ஆஃப் பண்ணிட்டு உங்க ஓடுற. ஏய் காசு இல்ல போய் வாங்குறதுக்கு செயின் வாங்குறதுக்கு. ஏய் செஞ்சு பாப்பி கொங்கிட்ட நல்லா பேசிங்க எடுக்க முடியாது. காசு என்ன வாங்கி தரமோ நான் சொல்றேன். நான் இப்ப உன கேட்டத நீ செயின் வாங்கி தா, தங்கச்சி வேணா உன கேட்டத நானு கையட மேல இந்த நீ வாங்கி குத்து நீ என்ன கடுப்பு ஏத்திட்டு இருக்க? சும்மா பிராங்க் தானே. இப்ப உன கேட்டத நான் பிராங்க் பண்ணிட்டு இருக்க, பிரச்சனை போயிட்டு இருக்க, பிராங்க் பண்ணிட்டு இருக்க. அப்ப நீ அப்புறம் வீடு போறது முக்கியல. இப்ப இந்த வீடு ஓடுறனால தெள்ளவா நிக்கணும், பரவாயில்லையா? வீடு பார்த்தாச்சு, வீடு கன்ஃபார்ம் ஆயிச்சு. அப்புறம் தான் நீ பேசுறது. நாளைக்கு பார்க்க வந்து நீ எந்த வேலையும் பண்ணாம உட்கார்ந்துட்டு இருக்கனா என்ன அர்த்தம் அதுக்கு? செஞ்சு போயிடு, போய் தலையில இல்ல பசி இது போயிடு. கெட்டினுக்கு தேவலாம கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. நீ சத்தியமா அப்படி பண்ணனும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் இதுக்கு மேல குடிக்காம இந்த மாதிரி பேப்பர் எல்லாம் ஒட்டி கொடுத்தா உனக்கு தங்கச்சி குடிக்காம இந்த மாதிரி நல்ல கரெக்டான பேப்பர் எல்லாம் ஒட்டி கொடுத்தா அந்த டப்பாவை நான் தான் கீழே கண்டுத்தேன். நாகடை பக்கத்துல வெளியே கண்டுது. செஞ்சு போயிடுச்சு, தலைவலி தரும் பயிரும். சரி விடு விடு, கொஞ்சம் கூல் கூல். பிராங்க் தான், இதுக்கு மேல பிராங்க் கண்டினியூ பண்ண முடியாது. இதையே ரொம்ப டைம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓவரா டென்ஷன் ஆயிட்டா. சரி அடுத்த வீடியோவை பார்க்கலாம். பாய்.